இந்த வீடியோல நம்ம மருதநாயகம் பத்தி பார்க்க போறோம். தமிழ் சினிமால உலகநாயகன் கமல் 1997 மருதநாயகம் அப்படிங்கற ஒருத்தரோட நிஜ வாழ்க்கையை தழுவி படமா எடுக்க போறோம் அப்படினு சொல்லும்போது எல்லாருக்கும் தோன்றின ஒரு கேள்வி, யார் அந்த மருதநாயகம்? அவரோட வாழ்க்கையை படமா எடுக்கிற அளவுக்கு அவர் அப்படி என்னதான் செஞ்சிட்டாரு? அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ வீரமான ஒருத்தரா அப்படிங்கற ஆர்வம் ஏபிசி அப்படிங்கிற மூணு கிளாஸ் ஆடியன்ஸ்க்கும் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த மருதநாயகம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டான ஒருத்தரா இருந்தாலும் அந்த படத்தோட ஆரம்ப விழாக்கு குயின் எலிசபெத் வந்துட்டு போனது தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்தியன் சினிமா ரசிகர்கள் எல்லோருக்குமே இந்த படத்தின் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தூண்டி விட்டுச்சு. அதே மாதிரி மருதநாயகம் மேல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்னமும் எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் தெளிவா காட்டுச்சு. அண்ட் ஏன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தன்னோட ஆப்போனன்ட் ஒருத்தர் மேல இன்னமும் இவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் கடந்த 20 வருஷங்களா அமெரிக்கன் கவர்மெண்ட் சதாம் ஹுசேனையும் பின் லேடனையும் கொல்ல எவ்வளவு பணம் எவ்வளவு படைபலம் யூஸ் பண்ணாங்களோ அதே அளவுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பவே 1757 இருந்து 1763 வரைக்கும் அவ்வளவு பணம் அவ்வளவு படை யூஸ் பண்ணியும் இந்த மருதநாயகத்தை ஒண்ணுமே பண்ண முடியல. உலகம் முழுக்க பல நாடுகளை தங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னால இந்த ஒருத்தர் ஆட்சி செஞ்ச இடத்துக்குள்ள 5 வருஷமா நுழைய முடியாம பல முறை முயற்சி செஞ்சும் பல யுக்திகளை கையாண்டோ இவரோட இடத்துக்குள்ள நுழைய முடியாம தடுமாறினாங்க. இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டப்பட்டாங்க. இவருக்கு அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன், திப்பு சுல்தான், பாளையக்காரர்கள்னு கடைசியா காந்திஜி, சுபாஷ் சந்திர போஸ்னு எவ்வளவு பேர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா செயல்பட்டாலும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து நிக்கிற அந்த விதைய போட்டவர் இந்த மருதநாயகம். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வீரனை பத்தி தான் இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் இவரை பத்தின வரலாறு எந்த ஒரு ஸ்கூல் புக்லயும் கூட கிடைக்காது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, மருதநாயகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. இவரை பத்தின வரலாறு பார்த்தோம்னா இவர் ஒன்னும் மிகப்பெரிய வம்சாவளியில பிறந்தவர் கிடையாது. இவரோட பேரண்ட்ஸும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய அளவு கிடையாது. அதனாலேயே இவர் பிறந்த வருஷம் கூட சரியா தெரியாது. சுமார் 1720 இருந்து 1730 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா 1725 ராமநாதபுரத்துல பனையூர் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு சாதாரண ஹிந்து விவசாய குடும்பத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. பட் சிலர் என்ன சொல்றாங்கன்னா இவர் பிறக்கும் போதே இவரோட பேரண்ட்ஸ் முஸ்லீமா மதமாற்றம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா இவர் ஒரு ஹிந்து விவசாய குடும்பத்துல பிறந்து இவரோட பேரண்ட்ஸ் இவரோட சின்ன வயசுலயே இறந்து போனதுனால இவர ஒரு முஸ்லீம் தத்தெடுத்து வளர்த்து இவருக்கு முகமது யூசுப் கான் அப்படின்னு பேர் வச்சதாகவும் சொல்றாங்க. பட் இதுல எது எக்ஸாக்ட் ஆனது அப்படின்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. இது எல்லாத்திலயும் கிளியரா தெரியற ஒரு விஷயம் என்னன்னா இவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து முகமது யூசுப் கான் அப்படின்னு வளர்ந்திருக்காரு. அண்ட் இவரோட பள்ளி படிப்பும் டீனேஜும் எப்படி இருந்துச்சுன்னா பள்ளி படிப்புல பெருசா ஆர்வம் இல்லாத இவர் யோகா, மூச்சு பயிற்சி, வர்மக்கலை, போர்க்கலைன்னு ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதனால தான் ஒரு போர் செய்யணும், போர்ல கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட தன்னோட சின்ன வயசுலயே வீட்டை விட்டு கிளம்பி பாண்டிச்சேரி ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு சாதாரண சிப்பாயா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. பாண்டிச்சேரியில ஒரு சாதாரண சிப்பாயா இருந்த இவருக்கு பிரெஞ்சுக்காரர் ஜாக் வில்லாவோட நட்பு கிடைக்குது. அது மூலியமா இவருக்கு குதிரை ஏற்றம், பீரங்கி, துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தவும் கத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்தது இவர் ஒரு சாதாரண சிப்பாயா இருந்தாலும் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு தன்னோட டேலண்ட வெளிப்படுத்துறாரு. பட் இதை எந்த ஒரு பிரெஞ்சுக்காரர் வரி கட்டிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸ் அக்ரிமெண்ட போடுறாரு. இந்த டைம்ல ஆற்காடு நவாபோட ஜாயின் பண்ணிருக்க பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஆர்மியில இவர் போய் ஜாயின் பண்றாரு. இவரோட எல்லா திறமையும் காட்டுறாரு. அதுக்கான அங்கீகாரமும் இவருக்கு கிடைக்குது. ஒரு சாதாரண சிப்பாய ஜாயின் பண்ண இவர் வேகமா முன்னேறி படை தளபதி ஆகிறாரு. இவரோட வளர்ச்சியை பார்த்து நவாபோட படையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் ஆச்சரியப்படுறாங்க. அதே டைம்ல பிரெஞ்சு, டச், போர்ச்சுகீஸ், இங்கிலீஷ்னு எல்லா லாங்குவேஜ்லயும் பேசி எல்லாரையும் இன்னும் ஆச்சரியப்பட வைக்கிறாரு. இதை எல்லாத்தையும் தாண்டி கொரில்லா வார் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ற ஒருத்தர் எதிர்பார்க்காத நேரத்துல நைட் டைம்ல அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்கள தாக்கி அவங்களோட ஆர்மியை அழிச்சு அவங்கள ஜெயிச்சு எல்லாரையும் பிரமிக்க வைக்கிறாரு. அண்ட் இந்த கொரில்லா வார் ஸ்ட்ராட்டஜியில ஒரு ஸ்பெஷலிஸ்டாவும் இருக்காரு. இப்படி இருக்கும்போது கர்நாடகாவில் இருக்க ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. அதுல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாகவும் படை தளபதியாகவும் ஹைதர் அலி எதிர்த்து சண்டை போடுறாரு. அந்த சண்டையில எல்லாருமே வியந்து போற அளவுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்டோட கைகள் ஓங்கி ஹைதர் அலிய தோற்கடிக்கிறாரு. என்னதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வின் பண்ணி இருந்தாலும் அந்த வெற்றிக்கு முக்கிய தூணா இருந்தவர் முகமது யூசுப் கான் தான். அதனால
இதனால இவரை இன்னமும் பெருமைப்படுத்துற விதமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவருக்கு கான் சாஹிப் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து கௌரவப்படுத்துது. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருக்க ரூலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வீரனை பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல முகமது யூசுப் கான் கான் சாஹிப்புக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருக்க போர்ச்சுகீஸ் கிறிஸ்டியன் பெண்ணான மார்சாக்கும் காதல் மலருது. அந்த காதலுக்கு அடுத்தது கான் சாஹிப்புக்கும் மார்சாக்கும் திருமணம் நடக்குது. இங்க இப்படி கான் சாஹிப் லைஃப் போயிட்டு இருக்கும் போது மதுரை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மன்னர் இறந்து போறாரு. அவருக்கு அடுத்தது அவரோட மனைவி ஆட்சி செய்யறாங்க. பட் அவங்களும் சதியால வீழ்த்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அடுத்தது சில மாதங்கள் மதுரை அரசர் இல்லாம இருக்குது. இத சரியா பயன்படுத்திக்கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மதுரையை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராங்க. மதுரையை யாராவது நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட கொடுத்து பிரிட்டிஷ் கவர்மெண்டோட கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக மதுரையோட கண்ட்ரோல கான் சாஹிப் கிட்ட கொடுக்கறாங்க. கான் சாஹிப்பும் மதுரையை கண்ட்ரோல்ல எடுத்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ கான் சாஹிப்புக்கு இன்னொரு பொறுப்பும் கொடுக்கப்படுது. அது என்னன்னா, மதுரைக்கு கீழே இருக்க தஞ்சாவூர் தேனின்னு எல்லா பாளையக்காரர்கள் கிட்டயும் வரி வசூல் செய்யற பொறுப்பு கொடுக்கப்படுது. இவரும் எல்லா பாளையக்காரர்கள் கிட்டயும் வரி வசூல் செஞ்சு ஆற்காடு நவாபோட ஜாயின் பண்ணிருக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. பாளையக்காரர்கள்னா என்னன்னா குறுநில அரசர்கள். அவங்க கிட்ட வரி வசூல் செஞ்சுக்கிட்டோம், மதுரை ஆட்சி செஞ்சுட்டோம் இருக்காரு கான் சாஹிப். இப்படி இருக்கும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்ட முடியாது அப்படிங்கிற பிரச்சனையில கான் சாஹிப்புக்கும் புலித்தேவருக்கும் இடையே போர் சூழுது. அந்த போர் மிகப்பெரிய அளவுல நடக்குது. அந்த போரோட இறுதியில புலித்தேவர் ஜெயிக்கிறாரு. முதன்முறையா கான் சாஹிப் தோக்குறாரு. தோல்வி அடைகிறது மட்டும் இல்லாம கான் சாஹிப்பும் அவரோட படை வீரர்களும் புலித்தேவரோட படைக்கிட்ட மாட்டி கான் சாஹிப்போட படை வீரர்கள் கொல்லப்படுறாங்க. அங்க இருந்து கான் சாஹிப் புலித்தேவரோட படை வீரர்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு தனியாளா உயிருக்கு போராடி மீண்டும் மதுரைக்கு வந்து சேர்றாரு. அது இவருக்கு மிகப்பெரிய தோல்வியாவும் மிகப்பெரிய அவமானமாவும் கருதுறாரு. அதனால புலித்தேவரை பழி வாங்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காரு. இவர் எதிர்பார்த்த மாதிரியே புலித்தேவருக்கும் கான் சாஹிப்புக்கும் இடையே மீண்டும் போர் சொல்லுது. இந்த முறை புலித்தேவர் எதிர்பார்க்காத நேரத்துல கான் சாஹிப் கொரில்லா ஸ்ட்ராட்டஜி செஞ்சு புலித்தேவரை தோற்கடிச்சு கான் சாஹிப் எப்படி உயிருக்கு போராடி தப்பிச்சாரோ அதே மாதிரி புலித்தேவரையும் உயிருக்கு போராட வச்சு விரட்டி அடிக்கிறாரு. இந்த போர்ல புலித்தேவர் தோல்வி அடைஞ்ச பிறகு அடுத்த சில வருஷங்கள் கழிச்சு புலித்தேவரை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தூக்குல போட்டு சாகடிக்கிறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த புலித்தேவரை தோற்கடிச்சதாலையும் மீதி எல்லா பாளையக்காரர்கள்கிட்டயும் சரியா வரி வசூல் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறதையும் பார்த்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கான் சாஹிப்ப ரொம்பவே புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது ஆற்காடு நவாபுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. காரணம், கான் சாஹிப் ஒரு பெரிய வம்சாவளியில இருந்து வந்தவர் கிடையாது. அண்ட் ஆற்காடு நவாப் கூட ஜாயின் பண்ணிருக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட சாதாரண சிப்பாயா ஜாயின் பண்ணி இப்ப இவ்வளவு பாராட்டப்படுறது ஆற்காடு நவாபால ஏத்துக்கவே முடியல. அதனால அதுக்கு முன்னாடி 5 லட்சம் வரி வசூல் செஞ்சு கொடுத்துட்டு இருந்த கான் சாஹிப் கிட்ட 7 லட்சம் வரி வசூல் செஞ்சு கொடுக்கும்படி டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்றாரு ஆற்காடு நவாப். ஆனா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம கான் சாஹிப் 7 லட்சம் வரியும் வசூல் செஞ்சு கொடுக்கறாரு. அடுத்து கான் சாஹிப்புக்கு வேற ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில இடிச்சிட்டு அங்க ஒரு பெரிய மசூதி கட்ட சொல்லி நவாப் ஆர்டர் போடுறாரு. ஆனா இது கான் சாஹிப்புக்கு சுத்தமா பிடிக்கல. கான் சாஹிப்புக்கு மக்கள் கிட்ட மதத்தை திணிக்கவோ தனி மனித சுதந்திரத்துல தலையிடவோ மக்களை துன்புறுத்தி கண்ட்ரோல் பண்ண சுத்தமா விருப்பம் கிடையாது. அதனால ஆற்காடு நவாப் கிட்ட இதை என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நவாபுக்கு எப்படி கான் சாஹிப்ப பிடிக்காதோ அதே மாதிரி கான் சாஹிப்புக்கும் நவாப சுத்தமா பிடிக்காது. காரணம் என்னன்னா, எந்த ஒரு போருக்கும் போகாம பணத்தை மட்டுமே குறிய வச்சுக்கிட்டு திறமையும் தைரியமும் இல்லாத ஒரு அரசர் தான் நவாப் அப்படின்னு கான் சாஹிப்புக்கு ஆற்காடு நவாப்ப சுத்தமா பிடிக்காது. சிம்பிளா சொல்லணும்னா, நவாப கான் சாஹிப் ஒரு நாயா கூட மதிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது கான் சாஹிப் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மேல மசூதி கட்ட முடியாது அப்படின்னு சொன்னதை கேட்டு ரொம்பவே கோவப்பட்ட நவாப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட, என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கும் அப்படிங்கறத மறந்துட்டு கான் சாஹிப் தன்னிச்சையா செயல்பட்டு இருக்கான், அதனால என்னோட பேச்சுப்படி மசூதி கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்டோ, நீ நவாபோட கண்ட்ரோல்ல இருக்க ஒரு சாதாரண ஆள், அதனால நவாபோட ஆர்டரை ஒபே பண்ணி மசூதி கட்ட சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கான் சாஹிப்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. இதனால கோவப்பட்ட கான் சாஹிப் சுதந்திரமா செயல்பட முடியாமலும் திறமை இல்லாதவங்க கீழே பணியாற்றது சுத்தமா பிடிக்காம, நான் நவாபோட கண்ட்ரோல்லையும் கிடையாது பிரிட்டிஷ் கவர்மெண்டோட கண்ட்ரோல்லையும் கிடையாது, நான் தன்னிச்சையா தான் செயல்பட போறேன் அப்படின்னும், இனி தாய்நாட்டில் இருக்க யாருமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்த வேணாம், நானும் இனி யார்கிட்டையும் வரி வசூல் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைமா மதுரையில் பறந்துட்டு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட கொடியை கீழே இறக்கி அந்த கொடியை பீரங்கியில வச்சு சுட்டு தள்ளுறாரு. அடுத்து கான் சாஹிப்போட மஞ்சள் நிற கொடியை மதுரையில் பறக்க விடுறாரு. கான் சாஹிப்போட இந்த செயலை பார்த்து ரொம்பவே கோவப்பட்ட ஆற்காடு நவாப்பும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் கான் சாஹிப்பை நேரடியாக வந்து சரணடையும்படி உத்தரவிடுறாங்க. அப்படி வந்து சரணடையலன்னா மொத்த மதுரையும் அழிச்சு கான் சாஹிப்பை சிறைபிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. போர்னு வந்தா நேரில் வந்து சண்டை போடுங்க, மற்றபடி சரணடைகிற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது அப்படின்னு ஆற்காடு நவாப்பையும் ஆங்கிலேயர்களையும் நேரடியா போருக்கு கூப்பிடுறாரு. இப்படி பிரிட்டிஷ்காரங்களை போருக்கு வர சொல்லிட்டு தான் கிட்ட இருக்க 20,000 படை வீரர்களை மதுரையை சுத்தி அரணமைச்சு அதை வழி நடத்துறாரு. பிரிட்டிஷ்காரங்க கூட 21 நாட்கள் சண்டை போட்டு பிரிட்டிஷ்காரங்களை ஜெயிச்சு இவரோட பலத்தை நிரூபிச்சு மதுரை மக்களை காப்பாத்தி
மதுரை நாயகம் அப்படின்னு பெருமையா அழைக்கப்படுறாரு. அது அப்படியே மதுரை நாயகம் மருத நாயகமா மாறுது. ஃபர்ஸ்ட் டைமா சண்டை போட வந்து மதுரைக்குள்ள நுழைய முடியாத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அடுத்த போருக்கு ரெடி ஆகுறாங்க. இங்க மருத நாயகமும் அடுத்த போருக்கு ரெடி ஆகுறாரு. இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தன்னோட படையை இன்னும் வலுப்படுத்த ஆற்காடு சென்னையில இருந்து இன்னும் நிறைய படை வீரர்களை ரெடி பண்றாங்க. இங்க மருத நாயகம் தான் ஏற்கனவே இருந்த பிரெஞ்சுக்காரங்களோட ஆர்மியில இருந்து பல்வேறு காரணங்களுக்காக வெளியேறிய பல நூத்துக்கணக்கான பிரெஞ்சுக்காரங்களை தன்னோட படையில சேர்த்துக்கிட்டு மருத நாயகம் தன்னோட படையை இன்னும் வலுப்படுத்துறாரு. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தன்னோட படை வீரர்களுக்கு 9 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தப்போ மருத நாயகம் தன்னோட படை வீரர்களுக்கு 33 ரூபாய் சம்பளம் கொடுத்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திருக்காரு. இரண்டாம் முறையா கேப்டன் டொனால்ட் கேம்பலோட தலைமையில வந்த பிரிட்டிஷ் ராணுவ படையும் மருத நாயகத்தோட 27,000 போர் வீரர்கள் படையும் ஒரு பிரம்மாண்டமான போரை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல யாரும் யாருக்கும் சலச்சவங்க இல்ல அப்படின்னு இந்த போர் 3 மாசம் நடக்குது. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது இந்த போரோட ஒரு கட்டத்துல கேப்டன் டொனால்ட் கேம்பல் மிகப்பெரிய காயப்படுறாரு. டொனால்ட் கேம்பல் என்னதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்காக வந்து சண்டை போட்டாலும் அவரும் மருத நாயகமும் முன்னாள் நண்பர்கள். அதனால தன்னோட நண்பனுக்கு காயம் ஆயிருச்சு அப்படின்னு தன்னோட கொரில்லா ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நைட் டைம்ல டொனால்ட் கேம்பல பிரிட்டிஷோட கேம்ப்ல இருந்து தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து சில நாட்கள்ல அவர் குணப்படுத்தி திரும்பவும் பிரிட்டிஷ் கேம்புக்கு அனுப்பி வைக்கிறாரு மருத நாயகம். இரண்டாம் முறையாவும் பிரிட்டிஷுக்கு தோல்வி. பட் தங்களோட முக்கியமான கேப்டனை சரி பண்ணி அனுப்பிட்டாரு அப்படின்னு இந்த நிகழ்வை பார்த்து என்னதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டாலும் எங்க இப்படியே ஒரு ஒரு அரசனும் தங்களை எதிர்த்து நின்னா தங்களால இந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு மருத நாயகத்தை மறுபடியும் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. மருத நாயகத்துக்கு ஆப்போசிட்டா தங்களோட படையை இன்னும் வலுப்படுத்த இந்த முறை சென்னை ஆற்காடுல சுத்தி இருக்க பிரிட்டிஷ் ஆர்மியையும் கர்நாடகா மும்பை பிரிட்டிஷ் ஆர்மியையும் சேர்த்து மருத நாயகத்தை தாக்க முயற்சி செய்யறாங்க. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட ஹைதர் அலி என்னதான் ஒரு முறை மருத நாயகம் கிட்ட தோத்திருந்தாலும் இந்த முறை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தோக்கணும், அதுக்கு சரியான ஆள் மருத நாயகம் தான் அப்படின்னு மருத நாயகத்துக்கு உதவி செய்ய முன்வராரு. அதனால ஹைதர் அலியோட மிகப்பெரிய படைய மருத நாயகத்துக்கு துணையா அனுப்பி வைக்கிறாரு. பிரிட்டிஷ்காரங்க 3வது முறையா போர் தொடுத்து மருத நாயகத்தை கொல்ல வராங்க. இங்க மதுரையில மருத நாயகத்துக்கும் மார்ஷாவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. மருத நாயகம் அந்த குழந்தைக்கு சுல்தான் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அப்போ தன் மனைவி கிட்ட சொல்றாரு, இந்த போர்ல எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், நான் இறந்து கூட போலாம், அப்படி ஒருவேளை நான் இறந்து போயிட்டா என்னோட மகனை என்னை விட பெரிய வீரனா வளர்த்தி ஆளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கோட்டைக்குள்ள ஒரு சேஃப்டியான இடத்துல விட்டுட்டு போருக்கு போறாரு. 3வது முறையா போர் பல பீரங்கிகளோடையும் துப்பாக்கிகளோடையும் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குது. அப்போ பிரிட்டிஷ்காரங்க மதுரைக்குள்ள நுழைய எவ்வளவு முயற்சி செய்யறாங்க, ஆனா அவங்களால உள்ள நுழையவே முடியல. அதனால பிரிட்டிஷ்காரங்க மதுரை நகரத்துக்கு வெளியிருந்து உள்ள போற எல்லா சப்ளையும் கட் பண்றாங்க. எல்லா உணவு வழிகளையும் நீர் வழிகளையும் எல்லா அத்தியாவசியங்களையும் கட் பண்றாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிர்பார்த்த மாதிரியே மருத நாயகம் படை வீரர்களும் மதுரை மக்களும் சோர்வடைய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மருத நாயகம் வேற ஒரு முறையை கையாள்றாரு. மதுரைக்குள்ளேயே விவசாயம் செய்ய வழி செய்யறாரு. உணவு நீர்னு எல்லாத்தையும் மதுரை நகரத்துக்குள்ளேயே ரெடி பண்றாரு. 3வது போர்லயும் ஜெயிச்சு மறுபடியும் ஆங்கிலேயர்களை தோற்கடிச்சு விரட்டுறாரு. இப்படி 1757ல இருந்து 1763 வரைக்கும் எவ்வளவு முறை முயற்சி செஞ்சோம், எவ்வளவு பணம், எவ்வளவு போர் வீரர்கள், எவ்வளவு பீரங்கி துப்பாக்கிகள் வச்சிருந்தோம், ஆல்மோஸ்ட் உலகத்துல இருக்க எல்லா நாடுகளையுமே தங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னால மருத நாயகம் ஆட்சி செய்யற இந்த மதுரைக்குள்ள எட்டி கூட பார்க்க முடியல. மற்ற எல்லா இடங்கள்லயும் இருக்க மக்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருந்தாலும் மதுரை மக்கள் மட்டும் வெள்ளக்காரங்க கண்ட்ரோல்ல இல்லாம தனி மனித சுதந்திரத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சு ரொம்பவே கோவப்பட்ட பிரிட்டிஷ் ரூலர்ஸ் மருத நாயகத்தை நேருக்கு நேரா கொல்ல முடியல அப்படிங்கறதுக்காக மருத நாயகத்தோட படை வீரரை வச்சு மருத நாயகத்தை கொல்ல முயற்சி செஞ்சாங்க, அதுலயும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. 2வது முறையா மருத நாயகத்தோட தேரோட்டிய வச்சு முயற்சி செஞ்சாங்க, அதுலயும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. 3வது முறையா மருத நாயகம் கூடவே இருக்க மருத நாயகத்தோட நண்பர் சீனிவாசராவ வச்சு முயற்சி செய்யறாங்க. இந்த முறை மருத நாயகம் அமைதியா தொழுகை செஞ்சிட்டு இருந்தப்போ அவரை தாக்கி நிலை குலைய வச்சு துரோகத்தால வீழ்த்தப்பட்டு மதுரை மக்கள் யாருக்குமே தெரியாம பிரிட்டிஷ்காரங்க கிட்ட ஒப்படைக்கப்படுறாரு மருத நாயகம். பிரிட்டிஷ்காரங்க பல வருஷமா பல கோடிக்கணக்கான பணம் செலவு செஞ்சும் பிடிக்கவே முடியாத மருத நாயகத்தை துரோகத்தால வீழ்த்தி பிடிச்சிட்டு வந்திருந்தாலும் மருத நாயகத்தை மரியாதையோடவே நடத்திருக்காங்க. ஆனா அவரை சிறை பிடிச்சிட்டு வந்ததுல இருந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்காம பட்டினியவே வச்சிருக்காங்க. காரணம் ஆற்காடு நவாப். இந்த ஆற்காடு நவாப் மருத நாயகம் கிட்ட வந்து என்ன பார்த்து தலை வணங்கு, என் காலில் விழுந்து கும்பிடு, உனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்றேன் அப்படின்னு கேவலமா சித்திரவதைப்படுத்திருக்காரு. ஆனா மருத நாயகம் நான் அப்படி சாப்பிட்டு உயிர் வாழ்றத விட பசியோட சாகிறதே மேல் அப்படின்னு சாப்பிடாமலே இருந்திருக்காரு. இப்படியே பல நாட்கள் ஆகியும் தன்னை கொஞ்சம் கூட மதிக்காத மருத நாயகத்தை தூக்குல போட்டுக் கொள்ளுங்க இல்லனா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரங்களை வெறுப்பேத்தி மருத நாயகத்தை தூக்குல போட சம்மதம் வாங்கியிருக்காரு ஆற்காடு நவாப். கடைசியா அக்டோபர் 1764 மருத நாயகத்தை தூக்குல போடுறாங்க. அப்போ அங்கிருந்து இதை என்னால பார்க்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல இருந்து வெளியே போறாரு டொனால்ட் கேம்பல். மருத நாயகத்தை தூக்குல தொங்க விடுறாங்க, ஆனா கயிறு அறுந்து விழுது. அதனால மருத நாயகத்தை
மறுநாள் தூக்கில போடுறாங்க. ரெண்டாவது முறையா மருதநாயகத்தை தூக்கில போடுறாங்க. 10 நிமிஷம் ஆகுது மருதநாயகம் இறக்கல, 20 நிமிஷம் ஆகுது இறக்கல, 30 நிமிஷம் ஆகுது அப்பயும் அவர் இறக்கல. காரணம், அவர் சின்ன வயசுல கத்துக்கிட்ட மூச்சு பயிற்சி யோகா. அதனால தன்னோட தொண்டையை விரிவடைய வச்சு தொண்டை நரம்புகள் அறுபடாம பாத்துக்கிறாரு. அதனால மறுநாள் 15 அக்டோபர் 1764 மருதநாயகத்தை மதுரைக்கு பக்கத்துல இருக்க சம்மட்டிபுரத்துல அவரை தூக்கில போட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் வரைக்கும் காத்துட்டு மருதநாயகம் அப்படிங்கிற மாவீரனை கொல்றாங்க. கொன்னுட்டு அவர் அங்கேயே புதைச்சிட்டு எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அவங்க அவங்க இடத்துக்கு போறாங்க. அந்த நாள் இரவு மருதநாயகம் ஆற்காடு நவாப் பிரிட்டிஷ் ரூலர்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாரோட கனவுலயும் வந்து கொலை மிரட்டல் விடுற மாதிரி எல்லாருக்கும் காமனா ஒரு கனவு வருது. அதை பார்த்து பயந்து எல்லாருமே அடுத்த நாள் மருதநாயகத்தோட உடலை தோண்டி எடுத்து எங்க ஒருவேளை மருதநாயகம் மறுபடியும் உயிரோட வந்து தங்களை பழி வாங்கிடுவாரோ அப்படிங்கிற பயத்தோட மருதநாயகத்தோட உடலை துண்டு துண்ட வெட்டி தமிழ்நாட்டில் இருக்க வேற வேற பகுதிகளில் மருதநாயகத்தோட உடலை அடக்கம் செய்யறாங்க. அவரோட தலை திருச்சியிலையும், கைகள் தனித்தனியே தஞ்சாவூர் பெரிய குளத்திலையும், கால்கள் திருவிதாங்கூர் பாளையங்கோட்டையிலையும், எஞ்சிய உடலை அவர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மதுரையிலேயே புதைக்கப்படுது. மருதநாயகம் இறந்து சில மாதங்கள் கழிச்சு அவரோட மனைவி மார்ஷாவும் இறந்து போறாங்க. அவருக்கு அடுத்தது அவரோட மகன் சுல்தான் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு வரலாற்றுல எந்த ஒரு பதிவும் கிடையாது. மருதநாயகம் கூடவே இருந்த போர் வீரர்கள் ஹைதர் அலி கூட சேர்ந்ததா வரலாற்றுல சொல்லப்படுது. இதுல எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து ஒரு படை வீரனா ஜாயின் பண்ணி படை தளபதியாகி பிறகு ராஜாவா மதுரையை ஆட்சி செஞ்சு பல வருஷமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கே சிம்ம சொப்பனமா இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச மருதநாயகத்தோட வாழ்க்கை வரலாறு ஏன் நம்ம பாட புத்தகங்கள்ல சொல்லி தரல, அண்ட் இவரை பத்தி ஏன் யாருமே பெருசா பேசல அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு தமிழன் பிரிட்டிஷ் கவர்மெண்டே கதற விட்டாரு அப்படின்னு இனியாச்சும் தெரிஞ்சுக்குவோம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் மருதநாயகத்தை பத்தி தெரியப்படுத்துவோம். இந்த மருதநாயகம் படம் வந்திருந்தா எப்படி இருக்கும்னு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.